ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் தந்தையை உருட்டு கட்டையால் அடித்து கொன்ற மகனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி விவிஆர் நகரைச் சேர்ந்த ராமர் என்பவரும் அவருடைய மகன் சக்திகுமாரும் பனை தொழில் செய்து வந்தனர். இந்த நிலையில் தந்தை ராமரும் அவரது மகன் சக்திகுமாரும் திங்கட்கிழமை நள்ளிரவு ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இதில் ஆத்திரமடைந்த மகன் சக்திகுமார் அருகில் கிடந்த உருட்டுக்கட்டையை எடுத்து தந்தை ராமரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த தந்தை ராமர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சாயல்குடி போலீசார் ராமர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கடலாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய போலீசார் தலைமறைவாக உள்ள மகன் சக்திகுமாரை கைது செய்து விசாரித்தால் மட்டுமே உண்மை தெரியவரும் என்று தெரிவித்தனா்.